हेलो स्टूडेंट्स वेलकम। सो नम्म इन्नैक्कु इंद वीडियोल पाथींगन्ना 20 डे स्टडी प्लान पाथुट्टु वरोम। इदु वंदु पाथींगन्ना डे 13 कान स्टडी प्लान फॉर 11th काग पोट्टुट्टु वरेन। उंगलुक्कु ना फर्स्ट सोन्न मारी इंद पोर्शन्स वंदु इप्पो ना ओरु नाळे कुडुक्कुर पोरे पोर्शन्स उंगलुक्कु ना वंदु मूणु नाळ ऑर 2 डेस् पोर्शन சைஸ் அந்த வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பேன். ஸோ ரெண்டு நாள் முடிச்சோடனே நான் அடுத்த டே 14 ஸ்டடி பண்ண நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கும். இப்போ வந்து நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்னா, தமிழில் வந்து இயல் 2ல கூடிய எல்லாத்தையும் நீங்கள் ரிவைஸ் பண்ண போகிறீங்க. ஃபுல் அதாவது அந்த இயலில் இருக்கிற எல்லாத்தையும், புக் பேக்காக இருக்கட்டும், குருவினா, சிறுவினா, நெடுவினா எதுவாக இருக்கட்டும், நான் உங்களுக்கு வந்து கொடுக்காத போர்ஷன்ஸை கூட நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ 3 டேஸ் டைம் கொடுக்குறேன். ஸோ கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சால் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் வந்து யூனிட் 2ல இருக்கக்கூடிய எல்லா மீனிங்ஸ், அதாவது சினனம்ஸ் இருக்கும்ல, ஸோ யூனிட் 2ல இருக்கிற எல்லா சினனம்ஸும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மேக்ஸில் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸு ஒரு 30 ஆர் 35 வரைக்கும் இருக்க நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் போட்டு பார்க்கறதுக்கு நான் உங்களுக்கு பார்ட் வைஸ் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா பார்ட் 1 போன வீடியோவில் இருக்கு, பார்ட் 2 இந்த வீடியோ, ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் பார்ட் 2, அதாவது முடிக்காத சம்ஸை நீங்கள் முடிச்சிடலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோபாட்னி அண்ட் பயோசுவாலஜிக்கு நான் ஒரே மரம் உங்களுக்கு போர்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு வரேன். என்ன படிக்கணும்னா 4th லெசன், இது வரைக்கும் நம்ம 3rd சாப்டர் வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 4th லெசனில் கூடிய புக் பேக் ப்ளஸ் நீங்கள் இன்சைட்லேருந்து படிச்சுட்டு வர போகிறீங்க. எதுக்கு நான் வந்து உங்களுக்கு உள்ளே ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும் அப்படி நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஃபார் நீட்டு ஜேஇ சாரி ஃபார் நீட்டுக்காக உங்களுக்கு வந்து நிறைய வந்து உள்ளந்தராக படிக்க வந்திருக்கு. நான் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கூட நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். இன்சைட் இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்லாம் படிக்கிறதுக்கு ஜேஇக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அப்புறம் ஒரு 12th முடிச்சோடனே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த எக்ஸாம்ஸில் வந்து அட்டன் பண்ண. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய செகண்ட் சாப்டரில் புக் பேக் நீங்கள் ஃபுல்லாக வந்து ரிவிஷன் பண்ணி தரவு பண்ண போகிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் லெசன் 2 புக் பேக் க்வெஷ்சன் அண்ட் ஆன்சர்ஸ், அதாவது ப்ரீஃப் ஆன்சர்னு சொல்லிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த ப்ரீஃப் ஆன்சர்ஸில் வந்து நிறைய கேல்குலேஷன் சம்ஸ் இருக்கும். ஸோ கேல்குலேஷன்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு வந்து சில க்வெஷ்சன் ஆன்சர்ஸ், ஷார்ட் ஆன்சர்ஸ் ஏதாவது இருக்கும். ஸோ அதை போட்டு பார்த்துருங்க. நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே இந்த மாதிரி இன்சைட் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் படிக்கிற மாதிரி கூட உங்களுக்கு டைம் கொடுத்துருந்தேன். ஸோ அதெல்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டே 13 ஸ்டடி பிளான். இந்த ஸ்டடி பிளான் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.